வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பிரியங்கா மாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் 30ஆம் தேதி கூடும் நாடாளுமன்றம். நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன. ஜனாதிபதி ரணில் ஜப்பான் சென்ற பின் இலங்கை வரும் கோத்தாபய ராஜபக்ஷ. நாட்டின் வன்முறை சம்பவங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் காலம் நீடிப்பு. நாட்டில் மீண்டும் கோவிட் பரவல் தீவிரமடையும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்தியா மற்றும் இலங்கை இடையே உத்தேச கப்பல் சேவை இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும். புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி. எமது சுதந்திர தினத்தை கெடுக்க நினைத்தால் பதிலடி கொடுப்போம், ரஷ்யாவுக்கு உக்ரைன் எச்சரிக்கை. பும்ராவை போல பந்து வீசி கொண்டாட்டம், வைரலாகும் ஹர்திக் பாண்டியாவின் வீடியோ. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும் எனவும், வரவு செலவு திட்ட உரை பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் எனவும் நாடாளுமன்ற தகவல் தொடர்பு பிரிவு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை நடைபெறும். இதேவேளை எதிர்வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் அங்கு மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் நடைபெறவுள்ளது. நாட்டின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக சாதாரண சட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. எனினும் மேலதிகமாக எவ்வித செயற்பாடுகளையும் எடுக்கவில்லை. தற்போது நாட்டில் அவசர கால சட்டமும் நீக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் நிலவி வரும் உணவு பிரச்சினைக்கு அனைவரும் ஒன்றிணைந்து தீர்வு தேட வேண்டும். தன்னிறைவான பொருளாதார கொள்கைகளின் ஊடாக இந்த சவால்களை வெற்றி கொள்ள முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜப்பான் விஜயத்தின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் பின்னரே இது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி இன்னும் சில வாரங்களுக்கு தாய்லாந்தில் தங்கியிருப்பார் எனவும், கோட்டபய ராஜபக்ஷ இன்றைய தினம் இலங்கை வருவார் என்றும் ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்தமை பொய்யானது எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியின் வருகைக்கான மிரிகான பகிரிவத்தையில் உள்ள வீட்டிற்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் அது பொய்யானது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தாய்லாந்து வந்தடைந்த பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்கியிருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதிக்கு பணிப்புரை விடுத்திருந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் விசேட பாதுகாப்பின் கீழ் தேவையான இடங்களுக்கு செல்ல அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பு அனுமதியை வழங்கியுள்ளது. நாட்டில் 2022ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் 4வது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் விசாரணை ஆணைக்குழுவின் காலத்தை 2022 நவம்பர் 30ஆம் தேதி வரை நீடித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் பதவிக்காலம்
2022 ஆகஸ்ட் மாதம் இறுதியில் நிறைவடையவிருந்தது. ஆணைக்குழுவுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை முடிப்பது தொடர்பான இறுதி அறிக்கையை தயாரிக்க ஆணையத்துக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதங்களில் நாட்டின் பல பகுதிகளில் தீ வைப்பு, கொள்ளை, சொத்து சேதம் மற்றும் கொலைகள் உட்பட அனைத்து வகையான வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை கோட்டபாய ராஜபக்ஷ நியமித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது கோவிட் நிலைமை புறக்கணிக்கப்பட்டு வருவதால் மற்றொரு கோவிட் அலை வேகமாக பரவி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் உப்புல் ரோகனு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கோவிட் பரவல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சமூக மட்டத்தில் இருந்து அதிகரித்துள்ளது. கிராமப்புறங்களில் கண்டறியப்பட்ட காய்ச்சல் பெரும்பாலும் கோவிட் பாதிப்புகளாகவே அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த கோவிட் நிலைமை மற்றும் காய்ச்சல் பாதிப்புகளையும் சுகாதார அமைச்சகம் மற்றும் அரசாங்கம் கருத்தில் கொள்ளவில்லை. இந்நிலையில் கோவிட் வைரஸ் மீண்டும் பரவினால் கட்டுப்பாடின்றி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்கள் மீது தமது தொழிற்சங்கத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவதால் பாடசாலைகளில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் பெற்றோர் இது குறித்து கவனம் செலுத்துமாறும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தொழில்நுட்ப மட்ட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடல் இன்று காலை சர்வதேச நாணய நிதிய குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கும் இடையில் மத்திய வங்கியில் நடைபெற்றது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி, நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டுக்கான பணிக்குழா மட்ட ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறுவதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். மேலும் இலங்கையின் பொதுக்கடன் நிலைத்தன்மையற்றது என மதிப்பிடுவது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஒப்புதலுக்கு கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக இலங்கையின் கடன் வழங்குநர்களின் போதுமான உத்தரவாதங்கள் அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் சுயாதீனமாக விசாரணைகள் நடத்தப்படவில்லை என கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் உயிர்த்தாயிரவு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறையினர் ஸ்ரீலங்கா விரையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா அதிபர் செயலகத்தின் பேச்சாளர் ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2019 ஏப்ரல் மாதம் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தென்னிலங்கை புத்தளம் மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களில் தொடர் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் சுயாதீன விசாரணை நடத்தும் நோக்கில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை ஸ்ரீலங்கா விரையவுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுமத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் கவனம் செலுத்திய அதிபர் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறையினரை அழைத்து சுயாதீன விசாரணை நடத்த தீர்மானித்துள்ளார் என்று அதிபர் செயலக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை பிரித்தானிய காவல்துறை அதிகாரிகளின் ஆதரவுடன் மேற்கொள்ள முடியும் என அப்போது பிரதமராக இருந்து ரணில் விக்ரமசிங்க கோரியிருந்தார். எனினும் அத்தகைய கோரிக்கையை முன்வைக்கும் அதிகாரங்களை கொண்டு முக்கிய நிறுவனங்களான அதிபர் செயலகம், பாதுகாப்பு செயலகம் அல்லது பொது பாதுகாப்பு அமைச்சகம் எந்த கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை என அதிபர் செயலகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இவ்வாறான நிலையில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலை தொடர்ந்து பதில் அதிபராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். காணாமல் போன அடையாள அட்டைகள் தொடர்பான காவல்துறையின் அறிக்கைகளை பெறுவது தொடர்பில் காவல்துறை மா அதிபர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
உத்தியோகபூர்வமற்ற முறையில் காவல்துறை அறிக்கைகளை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு ஆணையர் நாயகம் காவல் நிலைய பரிசோதகர் நாயகத்திற்கு விடுத்துள்ள அறிவிப்பிற்கமைய இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பில் காணாமல் போன அடையாள அட்டைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க காவல் நிலையங்களுக்கு வரும் மக்களுக்கு தவறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவது தொடர்பில் அவதானிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை காணாமல் போனவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையின் அறிக்கையை பெற வேண்டும். மேலும் அடையாள அட்டைகள் காணாமல் போன நாளிலிருந்து 14 நாட்களுக்கு பிறகு அடையாள அட்டைகள் கிடைக்காவிட்டால் அவர்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். காவல்துறை அறிக்கையை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அவர் வசிக்கும் பிரதேசத்தின் கிராம அலுவலர் வசிப்பிட சான்றிதழ் தேவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.